பழக்கம். நான் சித்தூர் முருகேசன். கல்யாணம் கட்டியும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த செப்டம்பர் 26லேருந்து இன்னைக்கு என்ன அக்டோபர் 25 ஒரு பேச்சுலர் லைஃப், அதாவது உங்களுக்கு தெரியும் அம்மாவை வந்து வீட்டை வாங்கி புது வீட்டுக்கு குடி போயிட்டா. நாம் வந்து இதே காம்ப்ளெக்ஸில் இதே ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாடியில் வந்து ரூம் போட்டுக்கிட்டுருக்காங்க. நம்மது வேறு கடை லக்னமா, அதை நினச்சாலே 2 நாள் லேட் ஆகும். இதில் நாம் ஸ்பாட்டுக்கு போனால் ஓவர் ஓவர் ஓவர். அதனால் அந்த பக்கம் தலை வச்சு படுக்காமல் இங்கேயே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையில் வந்து டீ, இது ஒரு பெரிய இம்சை. சரி, அது ஒரு பக்கம். நல்ல வேலையாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு இல்லை. 9 மணிக்கு வந்து நம்முடைய உதவியாளர் வரணும். அவர் ஒரு நாளும் 9 மணிக்கு வந்தது கிடையாது. அவர் வர வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம வேறு பிரஸ்டீஜ் பத்மநாபமாச்சே, அதனால் வந்து இந்த காஃபி மேக்கர் ஒன்று இருக்குது, அந்த கருமம் இந்த பாக்கெட் பாலெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் நல்லாயிருக்கும் போல். அது தண்ணியில் போட்டு வச்சாலும் ஒன்றும் இல்லை, போட்டு வச்சாலும் ஒன்றும் இல்லை, அது கெட்டு நாசம் விட்டு போகுது. அதனால் வந்து பிளாக் காஃபி ஃபாரின் ஸ்டைல். நான் கூட வந்து என்னுடைய லைஃப்பை வந்து பல முறை திரும்பி பார்த்துருக்கேன். என்னுடைய மென்டாலிட்டி, என்னுடைய ஆட்டிடியூடு எல்லாமே வந்து என்னடனா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ, ஃபக் அண்ட் ஃபர்கெட்டு, இந்த மாதிரிலாம். இதில் இது ஒன்று பிளாக் காஃபி. பிளாக் காஃபி சாப்பிட்டு போலப்போ பார்க்கணும். உதவியாளர் வந்து 9:30 வந்துட்டாருன்னா அன்றைக்கி எனக்கு வந்து 9 கிரகமும் உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் வந்த பிறகு பழக்க தோஷம் இல்லையா, எனக்காக இல்லைன்னாலும் அவருக்காக வர வைக்கணும். அதனால் ஒரு 20 ரூபாயை கொடுத்து ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துருவா, உன் கையால் ஒரு காஃபி சாப்பிட்றேன், அது அங்கேயே அது மேட்ரு. இதில் மதியம் சாப்பாடு, அது வீட்டில் வந்து ஆக்கி, அது ஒரு கேரியர் தான் இருந்தது வீட்டில். அது கூட வந்து மாப்பிள்ள இதுன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ காலமாக எக்ஸப்ட் அந்த 87ல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் வேலை செய்தப்ப கேரியர் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நோ கேரியர் போல். அது இப்போ அது என்ன, அது தேஞ்சி போய் அது ஒரு மாதிரியாக இருக்கும். நாம் தான் தேஞ்சி போயிட்டோம் ஒய்யால, என்ன நாம் தான் தேஞ்சி போயிட்டோம் ஒய்யால. நம்மளை சுற்றி இருக்கிற பொருளாவது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பர்சனாலிட்டியாக இருக்கணும்ல, அதனால் போனால் போகுது ஒய்யாலன்னு ஒரு கேரியர் ஒன்று வாங்கியாச்சு. நம்ம தலையெழுத்தை பாருங்க, அவங்க அங்கேருந்து புது கேரியரில் கொண்டுட்டு வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் மீதி இருக்கும்ல, அதெல்லாம் அந்த பழைய கேரியரில் போட்டு வச்சுட்டு போவாங்க. அதாவது ஆற்று நிறைய தள்ளி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கணும். அது ரொம்ப தலையெழுத்து இருக்கு. இந்த ராத்திரி, இந்த ராத்திரி என்னடானா இந்த கேரியர் வந்து போடுறதே ஒரு கலை. அதாவது சோத்தை ஆக்கி உடனே கொதிக்க கொதிக்க போட்டாச்சுன்னா அது வந்து பொங்க சோறாயிடும். அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு வந்து சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அதே கொய்யால் மதியானம் சாப்பிட்றப்பயே அது ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னும் ராத்திரி 9:30க்கெல்லாம் சாப்பிட்டா வேலைக்கு வராது. அதனால் வந்து ஐயரு மாதிரி, என்ன ஐயரு மாதிரி 12:30க்கே சாப்பிட்றது மதியத்தில். மதியம் 12:30க்கு சாப்பிட்டா ராத்திரி 7:30க்கு பசி எடுக்கும்ல. இப்போ அந்த டைமில் என்னடா பண்ணுறதுன்னா, இது இந்த ஊர் ஒரு டைப்பான ஊர் கொய்யால. இந்த ஊரில் வந்து சம்பாதிக்கவும் முடியாது, கொய்யால செலவழிக்கவும் முடியாது, நாசம் பண்ணலாம் செலவழிக்க முடியாது. நானெல்லாம் அந்த காலத்துலேயே, அதாவது ஏறனா ரயில் இறங்கனா ஜெயில் இருந்த காலத்துலேயே ஒரு 10,000 ரூபா லம்பாக வந்தால் வேறு வண்டி ஏறிடுவேன். ஏன்னு கேளுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் வேலூர் போ, பெங்களூர் போ, திருப்பதி போம்பா,
வேலை கூட அவ்வளோதான், எஸ்டேட்டுக்கு போயிடுவோம்மா. எஸ்டேட்டில் போய் கேட்டால் அது வேலூர் போயிடுவோம்மா. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஊர் இது. சரி நாசமுத்து போங்கட. சரி நான் சொல்ல வந்தது ஹோட்டல் கூட இருக்கிறதுலேயே வந்து காஸ்ட்லி ஹோட்டல் பேன்ஸ். ஒரு வாட்டி இந்த யூடியூப்பில் அமௌண்ட் வந்தப்போ சரி ஜனங்க எங்கே போகுது எங்கே வருது அங்கே வர லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஸ்டுடியோவுக்கு வாடகை கொத்த மாதிரி கேட்டாங்க. ஐயால் கிளம்புங்கன்னு கிளம்பிட்டு போயிட்டேன், நொந்துட்டேன் என்ன நொந்துட்டேன், வாயில் வைக்க முடியல. சரி போட்டேன். இப்போ நைட் டைம் பகலையாவது பரவாயில்ல, இவங்க வந்து இந்த கேரளாக்காரங்க ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஒரு காலத்தில் 5 ரூபாய்க்கு சோறு கொடுத்தாங்க, 5 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது 5 ரூபான்னா வந்து 2004 இப்போ 35 ரூபா. மோடி ஷாப் வந்தார், இந்த ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குல்ல, 35 ரூபா அருமையாக இருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 நாள் கேரியர் போட்டு வந்து அதை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுவும் வேலைக்கு ஆகலை, அதெல்லாம் உடனடி லாட்டின் மாதிரி சாப்பிடணும் போல. சரி நைட் டைமில் வந்து கிடைக்கும் என்ன கிடைக்கும், இட்லி கிடைக்கும், தோசை கிடைக்காது, பரோட்டா கிடைக்கும், அது நடுவில் ரோட் கமலா மாதிரி கிழிஞ்சிருக்கும், ஒன்றுமே இருக்காது. விஷம், அது விஷம். உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு 1 வாரம் பிடிக்கும், அது 15 ரூபா. 2 பரோட்டா வாங்கினா 30 ரூபா, ஒரு லெக் பீஸே வந்து 25 ரூபா தான். எப்படி இருக்கு பாருங்கள். சரி இந்த ஊரில் வந்து சேமியா சுடுவாங்க, அது ஒரு மாதிரி எனக்கு ஃபேவரட் ஃபுட்டு. அது என்னடானா, அது ஒரு நீண்ட நெடும் பயணம் போனோம், ப்ரொடக்ஷனில் வாங்கணும்னா அதை இந்த பக்கிங்க வாங்கி வைப்பானுங்க. அந்தம்மா பாவம் 10க்கு 6 கொடுக்குதா என்ன தெரியாது, இல்லை பக்கிங்க 3 தான் கொடுப்பானுங்க. சரி ஒய்ஞ்சி போட்டோம், நான் ஒய்ஞ்சி போட்டோம். அது ஒரு 3 செட்டு சேமியா வாங்கினேன், லெக் பீஸ் 2 வாங்கினேன் சாப்பிட்றது. அது லெக் பீஸுக்கு பஞ்சம் வந்தோம் திடீர்னு, அதனால் வந்து இந்த சிக்கன் கபாபு அது இது சாப்பிட்றது. இவனுங்க பண்ணுற பெரிய ஃபால்ட் வந்து என்னடான்னா, அந்த ஸ்டவ்வை வந்து அப்படியே கடாய் வரைக்கும் ஏற்றி எரிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஃபியூயல் வேஸ்ட்டு, இதில் வேறு உள்ளே போட்டு தீஞ்சு போயிடான், உள்ளே வெந்து போகாது. வே நமக்கா இப்போ 52 வயசு, அது வேற கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து எவ்வளோன்னா வேகாதது, பாதி வெந்தது, இந்த கருவத்தெல்லாம் வந்து சாப்பிட்டா ஒத்து வராது, ஒத்து வராது, சரிக்கும் ஒத்து வராது. ஒய்யா இது வந்து நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கு கேவலம், நம்ம படித்த கடவுளுக்கு கேவலம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. சரி அது ஒரு கருமம், அதை விடுங்க. சேமியா, இந்த இட்லி, இந்த இட்லி எல்லாம் வந்து சூப்பர் இட்லி எல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், என்ன சூப்பர் இட்லி எல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான். எங்கள் பாட்டி தான் அதில் மாஸ்டர், ஏன்னா எங்கள் அப்பாவை வந்து படிக்க வச்சதே வந்து இட்லி சுட்டு தான், இட்லி சுட்டு தான் செம்மையாக இருக்கும். தீபாவளியிலலாம் வந்து காலையில் 4 மணிக்கு ஒரு செட்டு, அப்புறம் 8 மணிக்கு ஒரு செட்டு, 12 மணிக்கு ஒரு செட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், போயிட்டே இருக்கும் உள்ள. இப்போ மொய்யால் அது என்ன தான் பண்ணாலும் கரும்பு முடிச்சு விடுங்க, அது வாயில் வைக்க முடியறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த நான்வெஜ்ஜை தேடுறான் பாருங்க, அவெல்லாம் வந்து பரிதாபப்பட்டவன். நான் சொல்கிறது டயட்டுக்காக போனால் அது வேறு கதை, ருசிக்காக போகிறான் பாருங்க. அவன் வந்து என்னடான்னா அவன் பாவம் பண்ணவன் அர்த்தம் என்ன, அவனுக்கு வீட்லேயும் சரியான தீனி கிடைக்கல, வெளியவும் சரியான தீனி கிடைக்கல, நாக்கு செத்து போச்சு, குடம்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். அவன் தான் வந்து நான்வெஜ்ஜுக்கு போவான். ஏற குறைய நானும் அதே ரேஞ்சுக்கு வந்துட்டேன். வே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னடானா, ஒரு நல்ல ரசம், ஒரு நல்ல ரசம், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும், 3 டப்பா சாப்பிடுவேன். பசி இருக்குது என்ன, பசி இருக்குது, என்ன தான் வசதி வந்தாலும் அந்த ஜடராக்கிரியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு பக்கம் இதில் நான் சொல்லிட்டு வர்றது வந்து பேச்சுலர் லைஃப் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இது என்னடான்னா மெயின் வந்து இந்த சுத்தம் பண்ணுறது,
இப்போ பஞ்சாதி வந்து 12 மணிக்கு ஒரு சோத்தை எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் கப் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது, இப்போ இருக்கணும். இதில் வேறு இது வந்து ஹார்ட் ஆஃப் த டவுனு, தூசி ரொம்ப, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது மாஸ்க் போடணும். இது என்னடானா ஒரு இது புதுசாக வருது பாருங்கள் டெக்னாலஜி, அதை வந்து என்னுடைய மூளை வந்து எதிர்க்கும், மூளை எதிர்க்கும். அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மார்ஃபாக இருந்தாலும் சரி, ஒய்யால நோகாத நின்றுக்கிட்ட ஆட்டுறாளுங்க, அதான் சிச்சுவேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னு ஓலா விட்டுருக்கேன் நாங்கள். பட்டு இட் இஸ் மோர் கன்வீனியன்ட்டு தேன் ப்ரூம் ஸ்டிக்கு. என்ன அதில் ஒரு வித்தை, ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு செஸ்டும் டைட் ஆகுது, ஹெல்த்து ஃபிட்னஸ் ஓகே. சரி, ஒரு வித்தை கை வந்துருச்சுன்னு வைங்க, அதை யூஸ் பண்ணணும்ல. அதனால் வந்து வீட்டில் வந்து யாரும் கிடையாது, மதியம் சாப்பிட்டு போயிருங்க அவ்வளோதான். ஆனாலும் எல்லா ரூமையும் சுத்தமாக பெருகிட்டு மாஸ்க் போட்டு வைக்கிறது. ஒரு வேளை கெதி கெட்டு போய் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் வாட்ச்மேனா கிளீனரா இருக்க வேண்டிய நேரம் இருந்தால் அந்த கர்மம் இதோட தொலைட்டேன் அப்படின்னு, அது ஒரு வேலை. அது வந்து 2-in-1, சுத்தத்துக்கு சுத்தம், எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ். கையால் காலையில் பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ, ஆத்தாக்கு நம்ம வந்து லெமன் வைக்கிறோம், அதனால் லெமன் 2 ட்ராப் தீர்த்தம் கலந்து அடிச்சிடுறது. இப்படி போயிட்டுருக்கு மேட்ரு. இதில் இப்போ வந்து இதுக்கு முன்னே வந்து இந்த அம்பப்பொழுப்பு டெவலப்பு, அம்பப்பொழுப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாளரை வச்சிருந்தோம். அவர் இடையில் வந்து ஏதோ நாய் மேலே ஏறி கோலம் வந்தார். அப்புறம் இந்த நாய்க்கு கால் ஒன்றி போனால் வாழை வந்து பின்னங்காலுக்கு உள்ளே விட்டுக்கிட்டு வரும், குயின் 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 அப்படி வந்தாச்சு. சரி கிட்டக்கிட்ட அவர் அன்னாரின் நேரம் வந்து 3:30 to 6. காலையில் ஒரு உதவியாளர் வரார், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன பெரிய விஞ்ஞானி, சிவாஜி வந்து ஒரு படத்தில் டைரக்டராக பண்ணியிருக்கார். அதில் லூஸ் மோகன் கேரக்டர் என்னடான்னா அவரை கூப்பிட்டா 4 பொருளை தள்ளிக்கினே தான் வருவார், அந்த மாதிரி கேரக்டரு. இது இவங்க டைமுக்கு என்னுடைய ஷெட்யூலை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், என்னுடைய ஷெட்யூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதனால் வந்து என்னடா ஆகுதுன்னா இப்போ ஏறக்குறைய NTR மாதிரி, NTR-லாம் 2:30 இருந்து பாருன்றாங்க. அது 2:30 ராட்சச முகூர்த்தம், ஏற்கனவே நம்மளுக்கு ராட்சச கணம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. கொய்யால் ஒரு 4 மணிக்கு 4:30 முழிப்பு வந்துருக்கு. அரிசி வேலை தெரிஞ்சிருச்சு இல்லை, அரிசி வேலை தெரிஞ்சாலே காலையில் சீக்கிரம் தூக்கம் வந்துடும், அதான் சீக்ரெட்டு. அது ஒன்று, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சோமா ஒரு 8:30 வரைக்கும் வந்து பிரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், அவன் வந்து பொழப்பை பார்த்துறது, பொழப்பை பார்த்துறது. ஐ வாண்ட் டு கிவ் ஏ பெஸ்ட் ஒன், அதனால் அந்த டைமை வந்து அதுக்கு உபயோகிச்சிடுறது. அதுக்கப்புறம் இவர் வருவார் சின்னவர், அவருக்கு கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும். என்ன நான் தான் அவருக்கு அசிஸ்டண்ட்டு. அண்ணா ஸ்க்ரூ டிரைவருங்க, அண்ணா பென்சிலுங்க, இது நம்ம ஓடி ஓடி தேடி தேடி கொடுக்கணும். அது ஒரு பக்கம். அடுத்தது அடுத்தவர் வருவார், அவர் வந்து ஆடியோ ப்ராப்ளம், என்ன ஆடியோ ப்ராப்ளம், அவர் வாய்ந்து முடிச்சிட்டாப்பில் இருக்குது பாவம், நம்ம ஏஜ் குரூப் தான். அது வாய்ந்து முடிச்சிட்டாப்பில் ஒரு ஃபீலிங் அவங்களுக்கெல்லாம், எதையும் புதுசாக கற்றுக்க மாட்டாங்க, 100 தடவை சொன்னாலும் அது ஏறாது. அந்த மைண்டெல்லாம் வந்து என்னடா டிவிடி மாதிரி, ஒரு வாட்டி ரைட் பண்ணியாச்சுன்னா மேட்ரு ஓவர், அந்த மாதிரி தான் இதெல்லாம். இது இதுங்களோட மாறிடுச்சு. இப்போ எங்கே போகிறது என்ன, அது ஒரு பெரிய இம்சை, என்ன அது ஒரு பெரிய இம்சை. இப்போ நான் வந்து எப்போ இந்த தந்தியில் சேர்ந்தனோ, எப்போ இந்த 2009 ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஆன்லைனில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்போவே வந்து இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு, கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு 40 பேர் 50 பேர் வருவாங்க. அது ஒரு பக்கம். இப்போ எங்கே போகிறது, அது ஒரு பெரிய சிக்கல். லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன், லைப்ரரிக்கார் செத்து போயிட்டார். தம்பி லைப்ரரியை ரன் பண்ணுறேன்னா அவனுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி எல்லாம் பண்ணேன், ஒரு 10,000 ரூபா ஃபைனான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணேன். நல்ல வேலையை கட்டிட்டான்ப்பா அவன், அவன் கட்டலை, அவங்க அம்மா கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம வரைக்கும் வரல, கடவுளுக்கு நன்றி.
அது அவன் மூட்டு போயிட்டான். ஒரு பாயிண்ட் ஓவர். அடுத்த பாயிண்ட்டு நம்ம 2004 ஒரு நண்பர், நானும் கெட்டு அவரும் கெட்டு, ரெண்டு பேரும் ஒரு ஈவனாக டெவலப் பண்ணோம். அவரை போய் பார்க்கலாம் பார்த்தா, அந்த ஆளுக்கு வந்து ஒரு 5-6 கங்கை ஜாத்திரைக்கு முன்னே வந்து ஆத்தா டிக்கெட்டை ரெடி பண்ணிட்டான். நாம தான் டுவாகுறாச்சே, சும்மாவே சும்மாவே இந்த சாவு வர்றதுக்கு முன்னே என்னென்ன நடக்குமோ அந்த கர்மத்தெல்லாம் உடனடியில் ஆற்றி மாதிரி நடக்க வச்சிட்டேன். ஒரு 1.5 மாதத்தில் ஒரு 1.5 மாதத்தில் இருக்காரு அண்ணன், அண்ணன் இருக்காரு, சுரோடு தான் இருக்காரு, ஆனால் செத்து போன மாதிரியே இருக்காரு. அதான் பிரச்சனை. இப்போ நம்மது கடகள் அக்கணும். நமக்கு வந்து என்னடான்னா, போனோமா ஏதோ ஒரு நல்லது கெட்டது கேட்டோமா, நாலு நல்ல விஷயம் சொன்னோமா, வந்துடணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்குது சைக்கிள் பம்பு, ஒய்யால இதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் லாரி டியூப்புக்கெல்லாம் நான் எங்கே இருந்து காத்துக்கிட்டு, அதனால் அந்த பக்கம் தலை வச்சு கொடுக்கிறது கிடையாது. அது போச்சு. இந்த மாதிரி இம்சை என்ன இம்சை, இந்த பசங்க இருப்பாங்க, பசங்களுக்கு வந்து ஏதோ வாங்கிட்டு வருவேன். அவன் அதை வாங்கினப்போ அது ஒரு சந்தோஷம். விளையாட்டு பொருள் அது ஒரு 10 நிமிஷம் விளையாட்டு குப்பையில் போட்டுருவான், அது ஒரு வைத்தியசல். இப்படி போயிட்டு இருந்தது அப்போ. இப்போ வந்து இது எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து இந்த டிவி, இது பெரிய டார்ச்சர், என்ன பெரிய டார்ச்சர். நாம் ஏதோ டைம் பாஸுக்கு டிவியை போட்டால் அது நம்மளை வேலை வாங்கணும். நம்ம நேரம் மொய்யால் எந்த சேனல் வச்சாலும் விளம்பரம் தான் வந்துன்னு இருக்கும். அப்பாடா மேட்ரு வருதுடான்னு வச்சுட்டு இப்படி திரும்பினா போதும், உடனே விளம்பரம் வந்துடும். அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி, டிஸ்டர்பன்ஸ். இது எஃப்எம் ரேடியோன்னு வைங்க, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத மேட்ரெலாம் வரும் மொய்யால், என்ன சம்மந்தம் இல்லாத மேட்ரு. மன் கி பாத்து கூட கேட்டுருவோம் போல கருமம். சரி பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.